மாமா இதல 1 ரூபாய் போடுங்க 1 ரூபாயா இதுலயா எதுக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கு என்னடா வெக்கம் உனக்கு ராசகோபாலே வந்துட்டியா இருக்கட்டே இருக்கட்டே நம்ம லட்சுமி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் 1 ரூபாய் மேனிக்கு 1 வருஷத்துக்கு பணம் சேர்த்து திருப்பதி உண்டியல போடுறதா வேண்டிக்கிட்டாளாம் அதுக்கு தான் கேக்குறா போட்டு போட்டு தினம் 1 ரூபாய் மாசத்துக்கு 30 ரூபாய் வருஷத்துக்கு 365 ரூபாய் என்னால முடியாது பட்ஜெட்ல இடிக்கும் ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுப்பா இது தெய்வ காரியம் அதெல்லாம் முடியாது எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு பாட்டி ஆள விடு இப்போ நீ உண்டியல்ல காசு போட போறியா இல்லையா முடியாது அடே 1 ரூபாய் காசுடா 1 ரூபாய் காசு போட இவன பப்ளிக் டெலிபோன் பூத்தா முடியாது முடியாது முடியவே முடியாது ஐயோ பாட்டி நீ பாட்டு வாசல்ல போய் மார்னிங் ஷோ ஆரம்பிச்சிராதே 1 ரூபாய் தானே அதுக்குள்ள பெருமூச்சு வாங்கிட்டியே அப்படி வா வலிக்கு 1 ரூபாய் போடுறமா போடே என்ன உண்டி உங்கப்பன் ஜாடியா இருக்கு நாமம் போட்டுக்கடா ஆமா நீ ஒண்ணும் வேண்டிக்கலையா வேண்டி இருக்கேன்டா என் பேரனுக்கு பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சுன்னா கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே வர்றதா வேண்டி இருக்கேன் மேல இருந்து கீழ உருண்டு வரலாம் ஆனா கீழ திருப்பதியில இருந்து மேல திருப்பதிக்கு உருண்டு போறது ரொம்ப கஷ்டமாச்சே உன்னால முடியுமா பாட்டி உனக்கு கஷ்டமா இருக்காது எனக்கு என்னடா கஷ்டம் உருள போறதே நீதானே நானா ஓயிண்டோ யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு முதலாளி வரப்றாரு ஏதாவது பெண்டிங் வர்க் இருந்தா இன்னைக்கே முடிச்சு என் டேபிளுக்கு வந்தாவணும் சரியதல்ல அவங்க உங்க டேபிள நீட்டா வச்சுக்கணும் முதலாளி பத்தி தெரியும் இல்ல வெரி ஸ்ட்ரிக்ட் மேன் சின்ன தவறு நடந்தா கூட சீட்டை கிழிச்சுடுவாரு ஓகே என்னையா புதுமாப்ள அக்கவுண்ட்ஸ் ஃபைல முடிச்சிட்டியா சாரி சார் கல்யாணத்துக்கு லீவு போட்டதனால இன்னும் முடிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வந்தாகணும் அது முக்கியமான ஃபைலியா அந்த ஃபைல் இல்லாம நான் பாஸ் ஃபேஸ் பண்ண முடியாது சார் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அந்த ஃபைல வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில கொண்டு வந்துறேன் நோ நோ சார் இது விட்ட வேற வழியே இல்ல சார் ம் சரி நீ புதுசா கல்யாணம் பண்ணவன் அதனால என் பர்சனல் ரிஸ்க் எடுத்து உன்னை பெர்மிட் பண்றேன் ஆனா நாளைக்கு காலையில ஃபைல் என் டேபிள் மேல இருந்தாவணும் ஓகே என்ன பாட்டி இவ்வளவு நேரம் கூட்டமா இருந்துச்சுமா பாட்டி பாட்டி நான் ஒரு நல்ல கனவு கண்டேன் அதுவும் விடிய காலையில அப்படியா காலையில காண்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க என்ன கனவு கண்ட கனவுல ராமர் வந்தார் பாட்டி யாரு இந்த வெண்ண கடைக்காரனா அது இல்ல பாட்டி சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி என் கனவுல வந்தாரு நிஜமாவா தினமும் ராமஜெயம் எழுதுன்னு சொன்னாரு அம்மாடி நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா இத மாமா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அடி போடி கிண்டல் பண்ணுவான் சரி சரி இன்னைக்கு நல்ல நாள் உடனே எழுத ஆரம்பிச்சிடு சாமி சொல்ல தட்டப்படாது எழுதுறதுக்கு பேப்பர் இல்லையா பாட்டி நல்லா இருக்கு பேப்பருக்கா பஞ்சா இந்த பாரு கட்டு கட்டா வச்சிருக்கான் இவ்வளவு இருக்கு இதுல ஏதாவது எழுத ஐயோ இதுல ஏதோ எழுதிருக்கேன் என்ன எழுதிருக்க படிச்சு பாரு போ பாட்டி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால என்னப்பா இங்கிலீஷ்ல எழுத போற ஸ்ரீராமஜெயம் இந்தா காலியா இருக்கு இதுல எழுது சாமி நினைச்சுட்டு எழுது சீக்கிரம் எழுது Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Button up your shirt. என்ன மேல் முகத்தை புதருக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அது வெள்ள புதர் இவங்க மாதிரி முகத்தை கிளீனா ஷேவ் பண்ணிட்டு வரணும் ஓகே இந்த ஃபைல முதலாளி பார்க்க போறார் அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிடுவேன் ப்ரமோஷன் நிச்சயம் What nonsense is this? Is this the way you run this office? Look at it. பாரியா, முட்டகல தரந்து நல்லா பாரு. Most stupid, idiotic, unadulterated rubbish. I say, all is not at all good to run an office efficiently. என்னையா, ஏயா முடிக்கிறேன். What the hell you are doing here as branch manager? சார், பரலாலி ரம்ம சூடார்கள் பட்டுக்கு. மேனேஜர் போட்டு இந்த பரட்டு பரத்தாரு. ராமா, ராமாவா இல்ல ஆமா ஆமான்னு சொன்னேன் என்ன சார் சாணிக்கிறதானே உட்காந்துருக்கீங்க இப்படி வேர்க்குது
உடம்பு உடம்பு சரியில்லையா? நல்லவேளை நீங்களே சொல்லிட்டீங்க. காலையில இருந்து எனக்கு நெஞ்சு வலி, வயித்தெல்லாம் புரட்டுது. மேனேஜர் கேட்டா நான் வேலையை விட்டு போயிட்டேன் சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. நான் வரேன். At this rate, I may have to dismiss you immediately. யார் என்னோட ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெய எழுந்தது? நான் தான் மாமா. நாட்டு போறது நாயே, உன்னை யாரு ஸ்ரீராமஜெய எழுத சொன்னது? பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி சொல்ல தட்டாம எழுதிக்கியா? ஏய் பாட்டி, கைவை வைங்க. ராசகோபாலு, ஏன்டா ஆபீஸ் சேர்ந்து வந்துட்ட? ஏன் கத்துற? பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து என் குடியை கெடுத்துட்டீங்களே, கத்தாம என்ன பண்றது? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி குதிக்கிற? அன்னைக்கே சொன்ன படிச்சு பொண்ணா கட்டி வைன்னு, அத்த பொண்ணு சொத்த பொண்ணு இந்த சடையை கட்டி வச்சிருக்க. இப்ப என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னோட ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெய எழுதிருக்கா. ப்ரமோஷன் எதிர்பார்த்து நிக்கிறேன், டிஸ்மிஸ் ஆயிடும். டிஸ்மிஸ்ஸா? அப்ப சம்பளம் கூட கிடைக்கும். டிஸ்மிஸ்க்கு சம்பளமா? பாட்டி, ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெய எழுதலாமா? அது பைலோ மயிலோ யாரு கண்டா? ஸ்ரீராமஜெய எழுதணும், பேப்பர் வேணும்னா இதான் எழுத சொன்னியா? ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெய எழுதலாமா? அடப்படா அறிவு கெட்டவனே, ஸ்ரீராமஜெய எழுதுனா குடும்பத்துக்கே சேமல்ல. அது என்ன அவளா எழுதுனா? ஸ்ரீராமரே வந்து எழுதுச்சுனாருடா. ஸ்ரீராமரே நேர்ல வந்தாரா? எங்க மீட் பண்ணீங்க? அசோகவனத்திலயா? கடவுள் எல்லாம் பழிக்காத, ஸ்ரீராமரே கனவுல வந்து ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெய எழுத சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தா அவர் ஸ்ரீராமரே இல்ல, ராவண மூட்டையை கட்டி. பாட்டி, எதுக்கு அவ மூட்டை கட்டன? உன் மூட்டையும் கட்டு. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். நான் ஆபீஸ் போறேன், என்னோட சீட்டை டர்ன்னு கிழிக்க போறாங்க. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ரெண்டு பேரையும் பிரேக்கே பிடிக்காத பஸ்ல ஏத்தி விடுறேன். நாங்க எதுக்கு பஸ்ல ஏறணும்? கண்டக்டரே வந்து ஏத்திட்டு போவானா? முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். முதலாளி வண்டி அமைச்சிருக்கான், வண்டியில கூட்டிட்டு போய் சீட்டை கிழிக்க போறான். போச்சு பாட்டி, உன்னால எதிர்காலமே பாழா போச்சு. என்னடா பேசாத, என்ன? ஓ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அந்த ஃபைல குடுங்க மாமா, நான் ரப்பரால அழிச்சிடுறேன். நீ ரப்பரால அழிக்க போறேன்? வாழ்க்கையை அழிச்சிட்டிய. முதல்ல உன் மூட்டைய கட்டு. பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம், பக்தியால வந்த குடும்பம் ஸ்ரீராம். ஏன் எடுத்துட்ட? கத்து, நாள் முழுக்க கத்து. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்ன பெருசு, என்ன வேடிக்கைங்க? எவனாவது எழுந்து வந்தீங்க பட்டா வெட்டிடுவேன். மூட்டைய கட்டி வை, வரேன். யோ, வண்டி அடியா, சீக்கிரம் கழுவி வரேன். என்ன மேனது? வெறும் அஞ்சாம் கிளாஸ் நாட்டுப்புறம், உறவ சொல்லி என் தலையில கட்டிட்டாங்க. சின்ன வயசுலயே சாமி பைத்தியம் புடிச்சு அலையறா. சின்ன வயசுல அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல இவ்வளவு பெரிய பக்தியா? நினைச்சாலே புல்லரிக்குதுப்பா. சார், இது அவ்வளவு எழுதலையா? ஸ்ரீ ராமரே வந்து எழுத சொன்னாராம். ராமராமா? என்னப்பா சொல்ற? ஸ்ரீ ராமரே என் பொண்டாட்டி கனவுல வந்து கோயில் கட்ட சொன்னாராம். கோடி தடவை ஸ்ரீராமஜெய எழுத சொன்னாராம். அதனாலதான் சார் ஆபீஸ் ஃபைல்னு கூட பாக்காம பக்தி பரவசத்துல அவசர அவசரமா எழுதிட்ட. நீ கட்டி இருக்கிற பொண்ணு தாரம் இல்லப்பா, அவதாரம், தெய்வ பிறவி. அப்போ இவரை வேலையை விட்டு இனிமே மிஸ்டர் ராஜகோபாலுக்கு இங்க வேலை கிடையாது. சார், உன்னை நானே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்ட. ஐயோ, உனக்கு ஹெட் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா உத்தியோக உயர்வோட டிரான்ஸ்பர். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ. யூ மே கோ. ரொம்ப தேங்க்ஸ். வரே ராமா. ஹரே ராமா. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம் ராம் ஸ்ரீராம். ஐயோ, பாட்டி காலையில ஆரம்பிச்ச கூச்சல இன்னும் நிறுத்தவே இல்லையா? விட்டா கின்னஸ் ரெக்கார்ட்ல பேரே வந்துரும் போல இருக்கு. எத்தனை கடைங்க டெண்டர் வேற விட்டாங்களா? இப்ப நாம எப்படி உள்ள போறது? கேள்வி வாசல் இருக்காளே. பேக் டோர் பெஸ்ட் மெத்தட். ராஜகோபால் ஜகா வாங்கு. லக்ஷ்மி,
லட்சுமி என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன கை விட்டுறாதீங்க. அச்சா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. என்னோட அதிர்ஷ்ட தேவதையை கைவிட எனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அழக்கூடாது. காலையில் நடந்தெல்லாம் மறந்துருமா? என்ன மன்னிச்சிரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.